இது எப்போ நடக்கும் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் அது நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ. ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்திவிட்டது அப்படிங்கிற செய்தி. இந்த செய்தி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக பேசு பொருளாக மாறியிருக்கு. பொணந்தண்ணி இது வந்துட்டு போனாலே பெரிய இளவாச்சே அப்படிங்கிற கதையாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலர் பிளிங்கன் அவர்கள் நேரடியாக மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு வந்துட்டு போனதற்கு பிறகு நடந்து இருக்கக்கூடிய தாக்குதல். இஸ்ரேலுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கு அமெரிக்கா, அதன் காரணமாக இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் ஈரான் மீது. அப்போ ஈரான் என்ன பதில் தாக்குதல் நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்ரேலுடைய சேனல் 12 கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சவுத் சென்ட்ரல் சிராஜ் சிட்டி, இது எங்கே இருக்குன்னா டெக்ரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, முக்கியமான சிட்டி. இது நிறையா மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம்தான். அந்த இடத்துல இரவு நேரத்தில், அதாவது சரியாக இன்று காலையில் இந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி. ஏன் அப்படின்னா இது செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மீடியாக்கள். செகண்ட் வேவ், ஃபஸ்ட் வேவ் முடிஞ்சிருச்சு. அதாவது ஏப்ரல் அக்டோபர் 1 ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சிரியாவில் இருக்கக்கூடிய டமாஸ்கஸில் எங்களுடைய படைகள் மீது நீங்கள் நடத்தியிருந்த தாக்குதலுக்கு எதிராக நாங்கள் இந்த தாக்குதல்களை நடத்துகிறோம் அப்படிங்கிறது தான் ஈரான் வந்து சொல்லியிருந்த விஷயம். திருப்பி நீ தாக்குதல் நடத்தினா உன் மீது பயங்கரமான தாக்குதலை நாங்கள் நடத்துவோம், இஸ்ரேலுங்கிற நாடே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வார்னிங் வந்து ஐஆர்ஜிசி சைட்லேருந்து கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் கணிச்சுக்கிட்டே இருந்தது இஸ்ரேல், இப்போது திருப்பி அடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் பிளிங்கனுடைய வருகை அப்படிங்கிறாங்க. பிளிங்கன் இந்த பிரிக்ஸ் மாநாடு நடந்துக்கிட்டு இருந்த டயத்தில், எங்கே ரஷ்யாவில் பிரிக்ஸ் மாநாடு நடந்துகிட்டு இருந்த டயத்தில் டைரெக்டாக மிடில் ஈஸ்ட் ஏரியாவுக்கு வந்திருந்தார். அப்போது நெதன்யாகுவை சந்திச்சுட்டு போயிருந்தார். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மன்னர் சல்மானையும் சந்திச்சுட்டு போயிருந்தார். ஸோ இந்த ரெண்டு சந்திப்பையும் முடிச்சுட்டு அடுத்ததாக எகிப்திலையும் எல்சிசியையும் ஒரு 8 பார்த்துட்டு போனார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போது இது நடந்து முடிஞ்சதற்கு பிறகு மொசாட்டினுடைய தலைவர் டைரக்டாக கெய்ரோவுக்கு போகிறார். எங்கே? எகிப்தில். ஹமாஸினுடைய மிக முக்கியமான பிரதிநிதிகளும் ரஷ்யாவில் போய் புட்டினை சந்திச்சுட்டு நேரடியாக என்ன பண்ணுறாங்க, கெய்ரோவுக்கு போய் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறாங்க. ஹமாஸ் தான் சீஸ் ஃபயர்லேயே பங்கேற்காது அப்படின்னு எக்யா சின்வார் இருந்தப்போ ஒரு டீலிங் ஒன்று பேசியிருந்தாங்க. அப்போது சொல்லியிருந்தாங்க அல்க பிரிகேட்ஸ் கூட இந்த விஷயத்தை வந்து ஆமாம் ஹமாஸ் சொல்கிறத படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஹமாஸ் ஏன் இப்போது இந்த சீஸ் ஃபயர் டீலிங்கில் போய் பங்கேற்குது அப்படிங்கிற கொஸ்டினையும் இப்போ நிறையா பேர் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சீஸ் ஃபயர் வந்தது அப்படின்னா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மக்கள் வந்து பலிகடாவாக்கி பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் கூட சீஸ் ஃபயரில் பங்கேற்றிருக்கலாம். சரி, இப்போ இந்த ரெண்டு பேர் வந்து சேர்ந்து கெய்ரோவில் டைரெக்டாக வந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அடுத்து தோகாலையும் அந்த மீட்டிங் நடத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே? கத்தாரில். ஸோ இது எல்லாமே இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இதைத்தான் பேசுகிறதுக்கு பிளிங்கன் வராருன்னு பார்த்தா, எலெக்ஷன் வரப்போகுது அமெரிக்காவில் நவம்பர் 5. அப்போ அதுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய ஸ்திரத்தன்மையை காட்டணும். ஸோ இஸ்ரேல் உன்னிடத்தில் நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தாடு ஏவுகணை தயாராகி விட்டதா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு போக வந்திருக்கார். எஸ் இட்ஸ் ரெடி அப்படின்னு சொன்னது தான் போச்சு, அப்போ அட்டாக்கை போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் போல. இதற்கு அமெரிக்கா சைடில் சிஎன்என் கேட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டின் அடிப்படையில், முதற்கட்டமாக இந்த மாதிரி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதான் எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல்லாம் நடத்தலையே, ஈரானுடைய எண்ணெய் வணிகம் அப்படிங்கிறது உலகத்தில் எவ்வளோ பெருசுன்னு எங்களுக்கு தெரியும். அவங்களுடைய உற்பத்தி மட்டும் 10 லட்சம் பீப்பாய்கள் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதாவது 1 மில்லியன் பீப்பாய்கள் அளவுக்கு உற்பத்தி பண்ணுறாங்கங்கிறது தெரியும். ஒப்பக்கு பிளஸ் ஒப்பக் பிளஸ் நாடுகள் ரெண்டாக பிரிந்திருந்து அந்த ஏற்ற இறக்கங்களை சரி செய்தால் கூட ஈரானுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டது அப்படின்னா ஒட்டுமொத்த வேர்ல்டுலையும் இந்த கச்சா எண்ணெயினுடைய ரேட் இன்க்ரீஸ் ஆகுங்கிறத எங்களுக்கும் நல்லா தெரிஞ்சதுனால தான்
இஸ்ரேலை நாங்கள் எண்ணெய் வயல்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் கூடுதலாக சேர்த்து சல்லிவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, எங்கள் அமெரிக்காவினுடைய செய்தி தொடர்பாளர்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அப்போது நீங்கள் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திடுச்சு ரெண்டு தடவை, பதிலுக்கு இஸ்ரேல் இன்னும் தாக்குதலே நடத்தலையே அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு அடையாள வேலை நிறுத்தம் அப்படிங்கிற விஷயம், வேலை நிறுத்தம்னா என்ன, ஒரு போரை வந்து நடத்தியிருக்காங்க, ஒரு அட்டாக்கு நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அட்டாக்கு வந்து ஒரு இரவில் அந்த அதிகாலையில் நடத்த வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற விஷயம், மொத்தமாக 100 ஏர் ஜெட்டுகள் வந்து பறந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த 100 ஏர் ஜெட்டுகள் மூலியமாக தான் இந்த அட்டாக்கு நிகழ்த்தியிருக்காங்க, குண்டு மழை பொழிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேள்விப்பட்ட உடனேயே ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த வான்வெளி தளங்கள் மூடப்படுது, ஈரானுடைய வான்வெளி தளங்கள் மூடப்படுது, யாரும் ஏர்போர்ட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய சிரியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய விமானம், அதோடு சேர்த்து துருக்கியிலிருந்து வந்த விமானம், இது எல்லாமே ஈரானில் அதிகாலை வேளையில் தரையிறங்கியிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. ஸோ ஈராக் மட்டும் இப்போதைக்கு வான்வெளியை மூடியிருக்கு அப்படிங்கிற தகவல் ஈரான் சைடில் இருந்து இன்னும் அஃபீஷியலாக ரிப்போர்ட் வந்து ஃபைல் ஆகலை. ஈரான்கிட்டையும் தனது வான்வெளியை பாதுகாக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஆயுதங்கள் இருக்குது. அந்த வகையில் ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கின S-300, S-400, அதோடு சேர்த்து MiG-29, USF-14 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இஸ்ரேல்கிட்ட 2000 கிலோமீட்டர் தாண்டி அட்டாக் நடத்தக்கூடிய F-15 ஸ்குவாட்ரான், F-16 ஸ்குவாக்கா அண்டு ஸ்குவாட்ரான், இதை தாண்டி வந்து F-35 ஜெட்டுலாம் இருக்குது. இந்த ஜெட் விமானங்கள்லாம் அதிநவீன பாம்களை வந்து சுமந்துக்கிட்டு போய் அதை வந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி போடக்கூடிய அளவிற்கு வல்லமை படைத்தது. இது எல்லாமே அமெரிக்கா கிட்டேருந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட பிச்சை தான், அதை யாரும் மாற்று கருத்து கிடையாது. ரெண்டாவது ராம்பேஜ் மிசைல் அப்படின்னு ஒன்று இஸ்ரேல் வச்சுருக்காங்க, ராக்ஸ் மிசைல் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு மிசைலும் ரொம்ப அதிபயங்கரமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வைத்து தாக்கும்போது ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஈரானில் ரொம்ப பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படும். ஆனால் எண்ணெய் வயல்கள் மீது தாக்கவில்லை, IRGC-யினுடைய மிக முக்கிய தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படவில்லை அப்படிங்கிறது தான் முதற்கட்ட தகவலாக நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தடுத்து இந்த தகவல்களில் அப்டேட்டு கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இதனால் சேத விவரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஈரானில் எதுவும் சேத விவரங்கள் கிடச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், முதற்கட்டமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னா, IRGC-யினுடைய மிக முக்கியமான கமாண்டர் சர்தார் சையத் ஜாவத் அசிமி அப்படிங்கிறவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சிரியாவில் இருந்து சனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டிவி சேனல் இருக்குது, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடிய டமாஸ்கஸ் பகுதியிலையும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது லெபனான் திசையில் இருந்து நாங்கள் அதை இடமிருச்சு தாக்குதல் நடத்தினோம், இருந்தாலும் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் மீது அட்டாக் நடத்தினாலும் எங்களுடைய சில பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சிரியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் சொல்லுது. தொடர்ச்சியான சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம், சிரியாவிலிருந்து தான் உலகப் போர் தொடங்க போகுது, அங்கே தான் வந்து அமெரிக்க ரஷ்ய படைகள் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யாவினுடைய படைகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு இன்னும் புட்டின் வந்து திருப்பி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் வந்து தனது எல்லையை லெபனான் மீது பறந்து வெறிய செய்தது, இப்போது ஈரான் மீதும் அட்டாக் நடத்தியிருக்கு. இஸ்ரேலுக்கு யமகண்டம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். அடுத்ததாக ரஷ்யாவும் ஈரானும் சேர்ந்து என்ன பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது கொலையெல்லாம் நடங்குது, அதான் உண்மையான விஷயம். இதெல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேல் வந்து பொதுமக்களோடு சேர்த்து லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகையாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம், பத்திரிகையாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடம்னு தெரிஞ்சே அந்த இடத்துல அட்டாக் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல்காரங்க. தொடர்ச்சியாக அவங்க நடத்தின தாக்குதலில் அந்த பில்டிங் முழுவதும் டேமேஜ் ஆயிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ இப்படி பத்திரிகையாளர்களை குறிவைத்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு, அவங்க வச்சுருக்கக்கூடிய டேட்டா, இஸ்ரேல் செய்யக்கூடிய இனப்படுகொலை, இது எல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெதன்யாகு உலகத்தை ஏமாற்றி பத்திரிகையாளர்களை தொடர்ச்சியாக கொலை செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த கொலையாளி எப்போது தண்டிக்கப்படப்பட போகிறார், அவருக்கு எப்போது மரண தண்டனை கிடைக்கும்? ICC-ங்கிற சொல்லப்படக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் நெதன்யாகு ஒரு இனப்படுகொலையாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கூடிய விரைவிலேயே நெதன்யாகுவை கூண்டில் ஏற்றி அவருக்கு தக்க தண்டனை வழங்குவதற்கு உலக நாடுகள் முயற்சிக்குமான்னு கேட்டால் ICC-யினுடைய ஜட்ஜையே நீங்கள் கொஞ்சம் ஓரமாக போய் உக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ இதுலேயும் இஸ்ரேலுடைய தலையீடு இருக்கலாம். ஸோ ஐசிசியில் தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாளில் நீதிபதியே மாற்றப்பட்டிருப்பது பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. அதிகாரம் மட்டுமே இங்கு அனைத்திலும் வலிமையானது அப்படிங்கிறத உலக நாடுகள் உணர்ந்திருக்க வேண்டிய தருணம். ஆனால் எல்லாரும் வாயை பொத்திக்கிட்டு எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கிறதுக்கு காரணம், தன்னுடைய நாட்டினுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, என்னுடைய பதவிக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. இதுதான் எல்லா நாட்டு தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய பெரியவா. அமெரிக்க எலெக்ஷனை மையப்படுத்தி இப்போது இஸ்ரேலை விட்டு ஈரானை தாக்க சொல்லியிருக்கு. அமெரிக்க மக்களுடைய வாக்கு யாருக்கு போக போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.